செவன் ஸ்டார் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச்ல இருக்கும் செவன் ஸ்டார் விசஸ் ஏஆர்சிசி. ஏஆர்சிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, மூணு ஓவர் மேட்ச் தான் இதுவும். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டுங்க, ஃபர்ஸ்ட் பாலே புல் பண்ணியிருக்காரு. நல்ல ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாலே ஆறு தொடங்கியிருக்காங்க ஏஆர்சிசி. எக்ஸலன்ட் டெலிவரி, நல்ல கம்பேக் டாட் பால். ஷார்ட்டுங்க, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஆனந்த் பேட்டில் இருந்து அங்கே மிஸ்ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. லக்கு கொஞ்சம் ஏஆர்சிசி பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டாப் ஏஜ் ஃபீல்டிங் இருக்கா, ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. சிங்கிள் எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். ஒரு ஓவருக்கு 14 ஆடி இருக்காங்க ஏஆர்சிசி. செகண்ட் ஓவர் போலிங்கில் தமிழ் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் ஷார்ட்டிங்க, ஷார்ட் பிச் பால், நல்ல ஹிட்டிங், பவுண்டரி போயிருக்கு. டவுன் தி கிரவுண்ட் தாண்டி இருக்குங்க, கீப்பரை தாண்டி இருக்கு தேடுமேன். பவுண்டரி, நிறையா பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஷார்ட்டிங்க, ஆஃப் சைட் ஸ்ட்ரீட் டு தி ஃபீல்டர். டவுன் தி கிரவுண்ட், நல்ல ஷாட், சரியாக நட்டிங்க, பலார் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கமிட்டி போட்டிருக்க அந்த செட்டவே தாண்டி விழுந்திருக்கு. மிகப்பெரிய ஆறு, சன்செட் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஷார்ட்டுங்க, நேருக்கு நேராக ஆடிருக்காரு. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி, அதிரணியான ஆட்டம் ஆனந்துக்கிட்டு இருந்து புல் பண்ணியிருக்காருங்க. பவுன்சர் பால் அழகாக தூக்கி அடிச்சிருக்காரு, அசால்ட்டாக போயிருக்கு. ஆறு ரன், ரெண்டு ஓவருக்கு 31, வேற லெவல் பேட்டிங். ஃபைனல் மேட்ச்சில் பவுலிங்கில் சிவகார்த்திகேயன் டு கிரி, நாலு ஷாட்டுங்க தூக்கி விட்டுருக்காரு. ரெண்டு ஃபீல்டர் இருக்காங்க, கேட்சா கேட்ச் தான் பார்த்து சிக்ஸ் லைனை தாண்டி பிடிச்சிட்டாங்க. ஆறு ரன்கள், இதுவும் ஃபுல்லர் லென்த், லோ ஃபுல் டாஸ், ட்ரை டு தி ஃபீல்டர். நேரா ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு, கிரி அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக், ஃபர்ஸ்ட் பாலில் லீடிங் ஏஜ், அவரும் வந்தோடனே நடைய கட்டிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன், காலில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு அம்பையர். ஷார்ட்டுங்க, ஸ்லோயர் ஒன் அழகாக பிக் பண்ணி அடிச்சிருக்காரு, பட் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, டிஸ்டன்ஸ் இல்லை. நல்லா கவர் பண்ணாருங்க ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர், பட் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காரு, ஒரு ரன் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஷார்ட்டுங்க, ஆறோட தொடங்கி ஆறோட முடிச்சிருக்காங்க ஏஆர்சிசி. அற்புதமான பேட்டிங், 51 ரன் ஆடிருக்காங்க மூணு ஓவருக்கு. ஹியூஜ் டார்கெட், 18 பாலில் 52 அடிக்கணும். செவன் ஸ்டார் மாரி ஓப்பன் தி அட்டாக், ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார், நான் ஸ்ட்ரைக்கில் கருப்பு, வின்னிங் பேர் தான் ஓப்பனிங்காக இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட், லாங் ஆன்ல, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள், 52 சேஸ் பண்ணாங்கன்னா செவன் ஸ்டார் வந்து சாம்பியன் பட்டத்தை வாங்கிடுவாங்க. அந்த முயற்சியில் கருப்பு அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல, ஒரு மேக்ஸிமம் சரியான பேட்டிங்க. ஸ்லோயர் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஃபீல்டிங், பவுண்ட்ரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அற்புதமான ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும்தான், தூக்கி அடிச்சிருந்தாருன்னா ஆறு ரன் ஆகிருக்கும். ராஜ்குமார் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லாங் ஆஃபில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையிலேயே போய் இறங்கியிருக்குங்க. ஹைட்டு போயிடுச்சு, பட் டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ண முடியல, அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தமிழ், நேருக்கு நேராக போட்டிருக்காருங்க போல்டு மாறி, தரமான போலிங், ஹேட்ரிக் சான்ஸ், நல்ல பேட்டிங், ஸ்மார்ட்டாக ஆடிருக்காரு. கவர்ஸில் சிங்கிள் மட்டும்தான், ஒரு ஓவருக்கு 9 ரன், 2 விக்கெட் மாறி அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாரு. அடுத்ததாக ஆனந்த் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ், லாங் ஆஃபில் சிங்கிள், எக்ஸலண்ட் டெலிவரி, பட் ரொம்ப வெளியில் போயிருச்சு, அம்பையர் ஒய்டு கொடுத்துருக்காருங்க. சூப்பரான பாலுங்க, கணிக்கவே முடியல, அவுட் ஆகிருக்காரு கருப்பு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் சைட் போடப்பட்ட பால், லாங் ஆஃபில் சிங்கிள். செவன் ஸ்டாரோட நட்சத்திர பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கள்ளி பாயிண்ட்டில் தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி போகல. ரெண்டு ஓவருக்கு 14, ஆறு பாலுக்கு 38 லாஸ்ட் ஓவர்.
எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். நல்ல பாலுங்க, லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு, சிங்கிள். நல்ல பாலுங்க, டாட் பால். ஸ்லோயர் ஒன் தான், அருமையாக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். ஆன் தி கிரவுண்ட் நாலு ஷாட்டுங்க கிளியர் பண்ணியிருக்காரு. லாங் ஆன்ல சிக்ஸோட இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஏஆர்சிசி தான் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு. டீசன்ட் பேட்டிங், இதையும் ஹார்டாக அடிக்காமல் சிங்கிள் மட்டும்தான் ஆடியிருக்காரு. 28 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க ஏஆர்சிசி. ஏஆர்சிசி இந்த மேட்சோட சாம்பியன்ஸ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் நெய்காரம் பட்டி அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேத்துக்கு ஒரே ப்ரைஸ் தான். அண்ட் ரன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் சிசி நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. சாம்பியன்ஸ் ஏஆர்சிசி, வாழ்த்துக்கள்.